ஸோ விஜய் டிவி சூப்பர் சிங்கரால் ஃபேமஸ் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் குறிப்பிடும்படி சொல்லணும் ஒரு க்யூட்டான பேர் அப்படின்னா நம்ம செந்தில் ராஜலட்சுமி அவங்க தான் இவங்க போட ஒரு சிவன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அவங்க அவங்க தான் சீஃப் கெஸ்ட் இல்லையா கச்சேரிக்காக போயிருக்காங்க அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்திருக்காங்க ஸோ மச்சான் அவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங் இல்லையா அதையும் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் ஜாலியாக பேசியிருக்காங்க இதை ஆரியே மீடியா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நிகழ்ச்சி அதை கிராப் பண்ணி கொஞ்ச நிமிஷத்தில் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜலட்சுமி வந்துட்டு இந்த இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அதாவது மாமானு கூப்பிடத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு அதை வந்துட்டு என் தங்கச்சி தான் எழுதி பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது மிகப்பெரிய சர்ச்சையாயிருது அதோட ஓனர் யாரு அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னா கலைச்செல்வி அப்படின்னுங்கிறவங்க அவங்க வந்துட்டு மதுரமல்லி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதுல அந்த சாங் மிகப்பெரிய ஹிட் இருபத்தஞ்சு மில்லியன் வியூஸ் போயிருக்கு இந்த சாங்க ராஜலட்சுமி வந்துட்டு என் தங்கச்சி எழுதுனாங்க சொல்றாங்க இது எந்த அளவுக்கு நியாயம் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிடுறாங்க ஆனால் இப்போ எல்லா கொஸ்டினுக்குமே பதில் கிடச்சிருச்சுங்க அதாவது ராஜலட்சுமி வந்துட்டு செய்தியாளர்கள் பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இது எனக்கு சிற்ப்பு வருதுங்க அப்படின்னு சொல்லி கூலாக சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு மூணு மணி நேரம் நிகழ்ச்சிங்க சிவன் கோயில் ஃபங்க்ஷன் இல்லையா இந்த சிவன் கோயிலுக்காக என் தங்கச்சி ஒரு சாங் எழுதுனா அதை வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இந்த சாங் வந்துட்டு என் தங்கச்சி எழுதுனது ஒரு சிவன் சாங் அப்படிங்கிறத நாங்கள் பேசுகிறது வந்துட்டு கடைசி அந்த சாங் அந்த மாமானு கூப்பிடத்தான் கூட கடைசியில் தாங்க வரும் இந்த ரெண்டையும் சேர்த்திருக்காங்க அதனால தான் என் தங்கச்சி பாடினது தான் இந்த மாமானு கூப்பிடத்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ அது வந்துட்டு ஆரிய மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நான் தொடர்பு கொண்டப்போ அவங்க வந்துட்டு சாரிங் மேம் இந்த மாதிரி எடிட்டர் பண்ண தப்பு உங்களுக்கு இந்த இதனால் ஒரு அவமானமாக வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் டிலீட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற உண்மையான தகவலை ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க அதுக்கு ப்ரூஃபாக ஃபுல் லென்த் வீடியோ ஆதாரத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது மூணு மணி நேரம் நிகழ்ச்சி தான் இவங்க பண்ண தப்பால் தான் இப்படி தப்பாக சித்தரிக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் பெரிய நியூஸாக மாறிடுச்சு ஸோ காய்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையாலுமே தீர விசாரிச்சுட்டு தான் எல்லாம் பேசணுமா அப்படின்னு சொல்லுங்க முக்கியமா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க